ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோன்னு பட்டை கிராம்பை ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு வெங்காயம் 2 மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு 2-3 நிமிஷம் வரையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லாவே வதக்குறேன். அது வந்து ஒரு 5 நிமிஷம் வதி வதங்கட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா, நம்ம நான்வெஜ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது நல்லாவே வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து சிக்கன் மசாலா செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லாவே கழுவி வச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, சிக்கனோட கலர் வந்து ஒயிட் கலர் ஆகும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா வதங்கட்டும். குக்கிங்கில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம மசாலாஸ் எந்த மாதிரி ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளோட டிஷ்ஷில் மாறும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணது பிறகு தான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தக்காளியை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் தக்காளி வந்து 2 மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சிக்கன் வந்து ஒயிட் கலர் மாறணும்னு தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா வந்து நான் ரெடிமேட் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு இந்த சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனை வேக விட்டுடலாம். ஸோ சிக்கனை வேக வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லிட்டை வச்சு இந்த பேனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரையும் இது வேகட்டும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ எப்போதுமே மட்டனோட நம்ம சிக்கன் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும், மட்டனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சோன்னா, உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் வரையும் நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. அதே மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய சிக்கன் மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். எப்போதுமே நம்ம நான்வெஜ் செஞ்சுட்டு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு டேஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பயங்கரமான வாசனை கொடுக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்தி இல்லை பரோட்டாவோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் பாய்.